Hello friends, welcome to my channel, the Aari Aari Work. Now we are going to see what we are going to see. We are going to see fly stitch. First, we are going to do what we are doing. I already have 3 codes. So, you also have 3 codes. This is number 1, this is number 2, this is number 3. So, you also have 3 codes. Now, we are going to do what we are doing. In the center, we are going to take thread. We are going to take number 1. அப்புறம் ஒன்றுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடாது, அதாவது இது ஒரு வி மாதிரியான ஸ்டிச்சு. ஸோ அதனால் அதை விட இது கொஞ்சம் மேலே இருக்கணும். ஸோ ஒன்றில் வந்து கொஞ்சம் கிராஸாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் ரெண்டாவதுக்கே வந்துடணும். ஸோ வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ அப்போ தான் அந்த த்ரெட்டு அந்த இடத்துலையே இருக்கும். ஸோ அதனால் லாக் ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ திரும்ப அதே மாதிரி கிராஸாக நம்பர் 3ல ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை வெளியே எடுத்து அப்படியே ரெண்டாவது நம்பருக்கு வரும். ஸோ ரெண்டுக்கு வந்துட்டு திரும்ப அந்த இடத்துல ஒரு லாக் பண்ணுறோம். ஸோ லாக் பண்ணிவிட்டு த்ரெட்டை உள்ளே கொடுத்து வெளியே எடுத்திருக்கேன். த்ரெட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ திரும்ப கீழே ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப நம்பர் 1க்கு சாய்வான ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதாவது இந்த ஸ்டிச் வந்து ஒரு வி மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிவிட்டு திரும்ப நம்பர் 3க்கு போகிறோம். அந்த இடத்துல போய் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த த்ரெட்டை கீழே கொண்டு வரோம். கீழே கொண்டு வந்து சென்டர்லேயே ஒரு லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணிவிட்டு திரும்ப கீழே ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். திரும்ப அகெயின் நம்பர் 1க்கு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். திரும்ப அதை கீழே கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு லாக் பண்ணுறோம். ஸோ லாக் பண்ணிவிட்டு திரும்ப அகெயின் 3க்கு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அந்த லூப்பை கீழே கொண்டு வந்து நம்பர் 2ல ஒரு லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணிவிட்டு திரும்ப கீழே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப நம்பர் 1ல ஒரு ஸ்டிச், திரும்ப த்ரெட்டை கொண்டு வந்து ஒரு லாக், திரும்ப நம்பர் 3க்கு ஒரு ஸ்டிச், அந்த த்ரெட்டை கீழே கொண்டு வந்து 2ல லாக், திரும்ப கீழ் நோக்கி ஒரு ஸ்டிச், திரும்ப அகெயின் நம்பர் 1ல ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை கீழே 2க்கு கொண்டு வந்து ஒரு லாக் பண்ணிவிட்டு திரும்ப நம்பர் 3க்கு போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை எடுத்து நம்பர் 2ல வந்து ஒரு லாக், திரும்ப கீழ் நோக்கி ஒரு ஸ்டிச், திரும்ப நம்பர் 1க்கு போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை கீழே கொண்டு வந்து 2ல லாக் பண்ணிவிட்டு திரும்ப நம்பர் 3க்கு போயிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை திரும்ப கொண்டு வந்து 2ல லாக் பண்ணுறோம். ஸோ இதே தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். ஸோ இதை நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணியும் காட்டுறேன், நான் பென்சிலில் ட்ரா பண்ணியும் காட்டுறேன் எப்படி இந்த ஸ்டிச் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ திரும்ப சொல்லிக்கிட்டே பண்ணலாமா? நம்பர் 3ல போய் ஒரு ஸ்டிச் பண்ணி 2க்கு வந்து ஒரு லாக் பண்ணுறோம். திரும்ப கீழ் நோக்கி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப நம்பர் 1க்கு போகிறோம். நம்பர் 1ல போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்து ஒரு லாக் பண்ணிவிட்டு திரும்ப நம்பர் 3க்கு போயிட்டு திரும்ப அந்த த்ரெட்டை வெளியே கொண்டு வந்து நம்பர் 2ல எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணிடுறோம். ஸோ லாக் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ த்ரெட்டை எடுத்து லாக் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டா ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளை ஸ்டிச்சு முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம லீஃப் ஃபில்லிங் இதை வச்சு தான் போடுவோம். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஸ்டிச்சு, ஏன்னா நம்ம லீஃப் ஃபில்லிங்க்கு இந்த ஸ்டிச் தானே யூஸ் பண்ண போகிறோம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிச்சை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நான் பேனால் ஒரு வாட்டி உங்களுக்கு வரைஞ்சி காட்டிடுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து உங்கள் முன்னாடி ட்ரா பண்ணி காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேல் நோக்கி ஒரு ஸ்டிச், கீழே வந்து ஒரு லாக், திரும்ப ரைட் சைடு போயிட்டு த்ரெட்டை கீழே கொண்டு வந்து ஒரு லாக், அதுக்கு கீழே ஒரு செயின், திரும்ப லெஃப்ட் சைடு போயிட்டு அந்த த்ரெட்டை கொண்டு வந்து லாக், ரைட் சைடு போயிட்டு வந்து ஒரு லாக், திரும்ப ஒரு செயின், திரும்ப லெஃப்ட் சைடு போயிட்டு த்ரெட்டை கொண்டு வந்து ஒரு லாக்,
ரைட் சைடு போயிட்டு வந்து த்ரெட்டு கொண்டு வந்து ஒரு லாக், அடுத்து ஒரு செயின், திரும்ப லெஃப்ட் சைடு போயிட்டு வந்து லாக், ரைட் சைடு போயிட்டு வந்து லாக், ஒரு செயின். ஸோ இதே தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டிச் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சேன் இல்லையா, ஸோ அந்த ஷேப்லேயே உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காட்டிடுறேன். ஸோ நான் இதில் மூணு கோடு போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மூணு கோடுமே நான் வந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஸோ நம்பர் டூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் டூ லெஃப்ட் சைடு போயிட்டு வந்து ஒரு லாக், திரும்ப ரைட் சைடு போயிட்டு வந்து ஒரு லாக், திரும்ப ஒரு செயின், திரும்ப லெஃப்ட் சைடு போயிட்டு வந்து ஒரு லாக், அடுத்து ரைட் சைடு போயிட்டு வந்து ஒரு லாக், திரும்ப ஒரு செயின், திரும்ப லெஃப்ட் சைடு போயிட்டு த்ரெட்டை கீழே கொண்டு வந்து டூல லாக், திரும்ப ரைட் சைடு ஒரு ஸ்டிச் பண்ணி திரும்ப கொண்டு வந்து ஒரு லாக், ஸோ கீழே ஒரு செயின். இதோட நான் இந்த ஸ்டிச்சை முடிச்சுக்கிறேன். ஸோ திரும்ப இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக த்ரெட்டை எடுத்து திரும்ப நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுக்கிறேன். ஃபஸ்ட்டில் போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், அதாவது லெஃப்டில் போயிட்டு ஒரு ஸ்டிச், கீழே ஒரு லாக், திரும்ப ரைட் சைடு போயிட்டு ஒரு ஸ்டிச், கீழே ஒரு லாக், அடுத்து ஒரு செயின், திரும்ப சைடு போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை கீழே கொண்டு வரோம், ஒரு லாக் பண்ணிவிட்டு திரும்ப ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை சென்டரில் கொண்டு வந்து ஒரு லாக், திரும்ப ஒரு செயின், திரும்ப லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச், த்ரெட்டை வெளியே கொண்டு வரோம், ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியே கொண்டு வந்து ஒரு லாக், திரும்ப ரைட் சைடு போயிட்டு ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை கொண்டு வந்து சென்டரில் ஒரு லாக், திரும்ப ஒரு செயின், திரும்ப லெஃப்ட் சைடு போயிட்டு த்ரெட்டை கொண்டு வந்து ஒரு லாக், ரைட் சைடு வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி ஒரு லாக், ஸோ கீழே ஒரு செயின், திரும்ப லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச், ஒரு லாக், ரைட் சைடு ஒரு ஸ்டிச், லாக், அப்புறம் ஒரு செயின் பண்ணி நான் இதை முடிச்சுக்கிறேன். இப்போ நாட் பண்ணிட்டா இது ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்து நம்ம தேர்ட் நம்பருக்கு போயிடலாம். ஸோ இப்போ சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்து நம்பர் ஒன்னுக்கு போயிட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணுறோம், திரும்ப நம்பர் த்ரீக்கு போயிட்டு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் வந்து இனிமேல் நம்ம படிக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மெயினான ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ அதனால் எந்த ஸ்டிச் பண்ணாலும் அதை நிறைய டிசைன்ஸில் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிசைன் தான் அப்படின்னு இல்லாமல் எல்லா டிசைன்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது எந்த இடத்துல ஃபில் பண்ணணும், அதாவது எந்த இடத்துல கொடுத்தாலும் உங்களால் ஃபில் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஷேப்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்னென்ன ஷேப்ஸ் தோணுதோ, ஸோ அந்த எல்லா ஷேப்ஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். சேம் இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை கரெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஒரு விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் தான். ஸோ அதனால் பழைய ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து வேறு என்னென்ன டிசைன்ஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில டிசைன்ஸ் கொடுக்குறேன். அது இல்லாமல் நீங்கள் வேறு எதுனா டிசைன்ஸ் தோணுச்சுனாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஹார்டின் வரைகிறேன் இல்லையா, ஸோ இந்த ஹார்டினில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பேனா எழுதலை, சரி நல்லா எழுதுது. ஸோ இந்த ஹார்ட்டினை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு வி மாதிரி அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க, ரெண்டு பக்கமும் பிரிச்சுட்டு இது போல் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லீஃப் வரைகிறேன். ஸோ அந்த லீஃப்லேயும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த லீஃபில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த லீஃபை ரெண்டாக பிரிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு டைப்பாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், குரூப்பில் இருக்கவங்க குரூப்பில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.